புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற டெரக்கோட்டா முறையில் பொம்மைகள் செய்யும் பயிற்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் அரசு கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு மட்டுமின்றி சுயதொழில் செய்வதற்கான பல கட்டமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக டெரகோட்டா எனப்படும் மென்மையான களிமண்ணை கொண்டு விதவிதமான பொம்மைகளை செய்வதற்காக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி மங்கலம் தொகுதியிலுள்ள கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பயிற்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விநாயகர், லிங்கம், யானை, வாத்து, ஒட்டகம், குதிரை என்று பல்வேறு வடிவங்களில் மாணவர்கள் செய்த டெரகோட்டா பொம்மைகள் பார்ப்பவர்களை கவர்ந்தன. சரி, இப்ப என்ன பண்ண போறோம், தும்பிக்கை வச்சாச்சு, காது வைக்கும் போது சொல்லுங்க, காது எந்த சின்னதா வச்சீங்கன்னா இந்தியன் யானை, பெருசா வச்சா சவுத் ஆப்பிரிக்க யானை ஆயிரும். காது வச்சாச்சு பாருங்க, டக்குன்னு காது வருது பாருங்க. எல்லாம் நல்ல பசங்க தானே, எல்லாம் சுட்டி பசங்க தான். ஹபீஸ் வாழை கட் பண்ணியாச்சு, இப்போ ஹபீஸ் வாழை வச்சாச்சு. ஆமாம்ல, அழகான பையன்லாம் வா, எங்கள் எங்கள் தெரு பையன் தான் வா. டெரகோட்டா கலைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி களிமண்ணால் பொம்மைகளை செய்வது எப்படி என்று மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். அதனை கற்றுக்கொண்ட மாணவர்கள் இந்த பயிற்சி தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தனர். பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு இங்கே வந்து உயர்நிலைக் கல்வியில் இருக்கிறதுனால எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து ஆறாம் வகுப்புலேருந்து இன்னைக்கு எல்லாரும் பார்த்து எல்லாம் ரசித்து அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் கண்டினியூ ஆனால் நியூ ஜெனரேஷன் தான் கொடுக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் கருக்குல வெயிட்டை கற்றுக்கிட்டாங்கன்னா கற்றவனுக்கு சென்ற இடம்னா சிறப்பு அவைப்பாடி சொன்னாங்க. அதனால அவைப்பாடி சொன்னபடி இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம். களிமண்ணால் விநாயகர் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் செஞ்சோம். பறவை, விலங்கு அது மாதிரி நிறைய பொருட்கள் செஞ்சோம். நாங்களும் செஞ்சோம். நான் வந்து விநாயகர் செஞ்சேன். சிலைலாம் செஞ்சு கட்டினார் அவர் கையால். அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நாங்களும் செய்கிறோன்னு சொன்னோம். ஓகே, நீங்களும் செய்யுங்களான்னு சொல்லிட்டு அவர் மண்ணெல்லாம் கொடுத்தாரு, நாங்களும் செஞ்சோம். மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட டெரகோட்டா பொம்மைகள் பள்ளியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை பெற்றோரும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.